வணக்கம். நான் உங்களுடைய ஆத்ம நண்பன் நாளும் கொள்ளும் நன்னிலை பிறந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள். 14/4/2024 அன்று ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், சுக்லபட்ச சஷ்டி திதி அன்று குரோதி வருடம் தமிழாண்டு பிறக்க போகுதுங்க. இந்த தமிழாண்டு பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேசராசி அன்பர்களுக்கு குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை தரணும்னு பார்த்துடலாங்க. அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம், இந்த 9 பாதத்தில் பிறந்தவங்களும் மேசராசி அன்பர்கள். இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பிடிவாத குணம், வைராக்கிய குணம் ஜாஸ்தி இருந்தாலும் கூட மனசில் என்ன பட்டுச்சோ அதை வெளிப்படையாக பேசிடுவாங்க. அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஒரு வருடம் முழுவதுமே மிகச்சிறப்பான, மேன்மையான, நல்ல வாழ்க்கையை தான் வாழ போகிறீங்க. மேச ராசியிலேயே குரு இருக்கிறார், மேச ராசியில் சூரியன் இருக்கிறார். மேச ராசிக்கு சூரியன் அதிநட்பு கிரகம், மேச ராசிக்கு 3 இடத்துல சந்திரன் இருக்கிறார், மேச ராசிக்கு 6 இடத்துல கேது இருக்கிறார், மேச ராசிக்கு 11 இடத்துல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சனியும் இருக்கிறார், மேச ராசிக்கு 12 இடத்துல புதன், ராகு, சுக்கரன் இருக்குது. மேச ராசியிலேயே குருவும் உச்ச சூரியனும் இருக்கிறதுனால இந்த வருடம் முழுவதுமே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. ராசி அதிபதி ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்திருந்தாலும் கூட 1 மாதத்திற்கு மட்டும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், இது மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மே 1ஆம் தேதிக்கு பிறகு மற்ற எல்லா கிரக அமைப்புகளும் சாதகமான நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்தோட வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கான எல்லா அமைப்புகளும் நீங்களே உருவாக்கிக்குவீங்க. மேசராசியில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கூட மேசராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு மே 1ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்து குடும்பத்துக்குடைய பிரச்சனை அத்தனையும் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ போகிறீங்க. மேசராசியில் இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு பயிற்சியாகும் பொழுது நட்பட்ட திருமணங்கள் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப வாழ்க்கையை முதல்ல அமைச்சு கொடுப்பார். குடும்பத்துக்குள்ளே நல்ல சுபகாரியங்கள் நடக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே 2ஆம் இடமாக இருக்கிறதுனால 2ஆம் இடத்துல தனகிரகமாக இருக்கக்கூடிய குரு சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் பணம் சார்ந்த கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்திருந்தாலும் கூட, கடன் இருந்தாலும் கூட படிப்படியாக கட்டி முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இந்த 1 வருடம் முழுவதுமே இருக்குது. குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய மே 1ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக கிடைக்கும். 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார். அவர் 6ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையினால் பார்க்குறார். தன்னுடைய 7ஆவது பார்வையினால் 8ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடங்கிறது எதிரி, கடன், வம்பு, வழக்கு, பிரச்சனை, இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்ட இடத்த குரு பார்க்கும்போது இது மாதிரி பிரச்சனைகள் ஏற்கனவே உங்களுக்கு இருந்தால் அந்த பிரச்சனை அத்தனையும் தீர்ந்துடும். 8ஆம் இடங்கிறது ஆயுள், கண்டம், அசிங்கம், கேவலம், வீண்பழி, செய்யாத குற்றத்திற்கு தண்டனை, மேலே இருந்து கீழே விழுகுதல், இது மாதிரி கெடுபலம். அப்படிப்பட்ட இடத்த சனி மட்டுமே பார்த்துட்டு இருந்ததுனால கடந்த 1 வருஷத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகள், அசிங்கம், அவமானம், கேவலம், இதெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் கூட வரக்கூடிய மே 5ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து சுமூகமான முறையில் வாழ்க்கையில் மீண்டு வந்து ஜெயிக்க போகிறீங்க. ஒரு ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கெடுபலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை அனைத்தையும் மாற்றும். குரு பார்க்க கோடிப்பாவ நிவர்த்தி. குரு எந்தெந்த பாவத்தை பார்க்குதோ அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய கெடுபலனத்தனையும் குறையும், நல்ல பலன்கள் மேன்மையாக கிடைக்கும். அப்போ குரு மேசராசிக்கு 6ஆம் இடத்தை வரக்கூடிய மே 1ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க போகிறார். மேசராசிக்கு 8ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆவது பார்வையினால் பார்க்க போகிறார். மேசராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். அப்போ குரு 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசு வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க, அரசு வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். அரசு வேலைக்காக எக்ஸாம் எழுதி காத்திருப்பு பட்டியலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். அரசியலில் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு மேசராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும். மேசராசியில் பிறந்த இளைஞர்கள், இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் சாதகமாக முடியக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இறங்கியிருந்தீங்கன்னா பெற்றவங்களோட சம்பவத்தோடு
நல்ல முறையில் திருமணம் நடக்கும். பத்தாம் இடம் தொழில்ஸ்தானமாக இருக்கிறனால சொந்த தொழில் செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாள் முயற்சி எடுத்து தொழில் செய்ய முடியாமல் இருந்தால் இந்த காலகட்டத்தில் இந்த வருடம் முழுவதுமே சொந்த தொழில் தொடங்கலாம். உங்கள் வாழ்க்கையில் சொந்த தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்கும். எக்ஸ்போர்ட் சார்ந்த தொழில், துணி, நூல், ஜவுளி இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிக மேன்மையான லாபம் இந்த வருடம் முழுவதுமே கிடைக்கும். மேச ராசியில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த, உணவு சார்ந்த, கனரக வாகனம் சார்ந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலும் நல்ல முறையில் இந்த வருடம் முழுவதுமே மிகச்சிறப்பான லாபம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். மேச ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு தன்னோட 5ஆம் பார்வையினால் கேதுவை பார்க்கறதுனால ஆன்மீக அறக்காரியங்களை, தர்ம காரியங்களை முன்னாடி நின்று கண்டிப்பாக செய்வீங்க. கல்வி நிறுவனங்கள், பொது காரியங்கள், நல்ல காரியங்களை உங்களோட தலைமையிலிருந்து செய்வீங்க. இன்னும் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி நல்ல காரியங்களுக்காக தன்னால் முடிஞ்ச நிதி உதவி செய்ய போகிறீங்க. கேது ஞான கிரகமாக இருந்து புதனர் வீட்டில் புதனர் போல செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குருவுடைய பார்வையை வாங்கும் பொழுது நிபுண யோகமாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால விஞ்ஞான சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்த முறையில் இந்த ஒரு வருடம் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் நினைக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எடுத்த காரியங்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிச்சே தீருவீங்க. இளைஞர்கள், இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தி படிச்சிங்கன்னா உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைச்சே தீரும். மேச ராசியில் பிறந்த இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 6-10ஆம் இடத்துக்கு தொடர்பு கிடைச்சிருக்கிறனால பேங்க், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டத்தில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு வந்தே தருவீங்க. அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்களுக்கும் மிகச்சிறந்த ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். மனம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்தை சனி, செவ்வாய் 2 கிரகங்கள் பார்க்கறதுனால படிப்பு சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய 3 மாதத்துக்கு கவனத்தை செலுத்தி கண்டிப்பாக படிக்கணும். என்னென்னா சனி, செவ்வாய் 2 கிரகங்களும் சேர்ந்து ஒரு இடத்த பார்க்கும் பொழுது அந்த பாவமே கெடும். அப்போ மனம் கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால படிப்பில் கவனத்தை செலுத்தி 3 மாத காலத்துக்கு படிச்சிங்கன்னா மட்டும்தான் உயர்ந்த மதிப்பெண் கண்டிப்பாக எடுக்க முடியும். கொடூர பாவகிரகமாக இருக்கக்கூடிய சனி, செவ்வாய் எந்த பாவத்தில் சேர்ந்துருக்குதோ அந்த பாவம் கெடும். சனியும் செவ்வாயும் எந்த பாவத்துக்கு ஒரு சேர தொடர்பு கொள்ளுதோ அந்த பாவமும் கெடும். அப்போ மேச ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி, செவ்வாய் சேர்ந்துருக்குது. இந்த 2.5 மாத காலம் வரைக்கும் மூத்த சகோதர வர்க்க வழியில் உடல் சார்ந்த பிரச்சனை, சொத்து சார்ந்த பிரச்சனை, பூரிய சொத்துனால சங்கடம் இது மாதிரி விஷயங்கள் ஏற்படத்தான் செய்யும். கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் சனி, செவ்வாய் சேர்ந்திருக்கும் பொழுது அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு பணத்தை ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. சீட்டு போடுறது, ஜாமீன் போடுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் 2.5 மாத காலம் செய்யக்கூடாது. அந்த சனி, செவ்வாய் எந்த இடத்த பார்க்குதோ அந்த பாவம் கெடுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ பாருங்கள், சனியும் செவ்வாயும் சேர்த்து 5ஆம் இடத்த பார்க்குது, பார்த்தா தெரியும் இந்த செவ்வாய் சனி இந்த 2 கிரகங்களுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால முன்னோர் வர்க்கவலை பூர்வீக சொத்துனால பிரச்சனை, குழந்தைகளால் செய்யாத குற்றத்திற்கு அவப்பெயர், தாய் தகப்பன வரக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகளுக்கு உடல் ரீதியான உபாதைகள், மருத்துவ செலவு இதெல்லாம் ஏற்படத்தக்க செய்யும். இந்த 2.5 மாத காலத்திற்கு பிறகு தான் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வாழ்க்கையில் மேசராசி அன்பர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. அதே போல் சனி தன்னுடைய கொடூர பார்வையினால் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடங்கிறது கடுமையான கெடுபல் தரக்கூடிய இடம், அந்த இடத்த சனி பார்க்கக்கூடாது. அந்த இடத்த குருவும் பார்க்கும் பொழுது கெடுபலனை குறைச்சி கொடுத்து நல்ல பலனை மாற்றி கொடுப்பார். பார்த்திங்கன்னா தெரியும் சனி தன்னுடைய 10ஆம் பார்வையினால் 8ஆம் இடத்தை பார்த்து தொடர்பு கொண்டிருக்கிறார். அந்த இடத்த குருவும் பார்க்கும் பொழுது கெடுபலன் அனைத்தும் குறைந்து நல்ல பலன் மட்டுமே நடக்குங்க. நல்ல பலன்னா என்ன அப்படின்னா எதிர்பாராத பணவரவு, ஷேர் மார்க்கெட் மூலிமா ஆதாயம், கொடுக்கல் வாங்கல் மூலிமா ஆதாயம், இதெல்லாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மேசராசி என்பவர்களுக்கு உண்டு. மேசராசியில் காலபுருஷனுக்கு 1, 5, 9 சொல்லப்படக்கூடிய 5 சூரியன், 9 குரு இரண்டும் அமர்ந்திருந்து அந்த வீடு செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்களோட தொடர்பு இருக்கும் பொழுது உயர்ந்த பதவி, அரசியல் மூலமா ஆதாயம், அரசு துறையில் முன்னேற்றம் இதெல்லாம் கிடச்சி கண்டிப்பாக முன்னுக்கு வரக்கூடிய காலமாக மேசராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு வருடம் முழுவதும் இருக்க போதுங்க. பொதுவாகவே மனதில் நினைக்கக்கூடிய அத்தனை காரியமும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா குரு 5ஆம் இடத்தை பார்க்கணும்.
சனி ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் கூட குருவும் பார்க்கறதுனால எண்ணிய காரியங்கள் அனைத்து முடிக்கக்கூடிய வல்லமை மேசராசி என்பவர்களுக்கு உண்டு. மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு 6 மற்றும் 8ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்றதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம், வெளிநாடு போகிறது, செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம், கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம், இதெல்லாம் கிடச்சி வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க. மே 1ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தொடர்பு கொள்றதுனால பேங்க், நிதித்துறை, வட்டிக்கடை, கொடுக்கல் வாங்கல் இது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகச்சிறந்த ஆதாயம் உண்டு. நாட்பட்ட கடன் கட்ட முடியாமல் இருந்துச்சுன்னா நல்ல முறையில் கடனை கட்டி முடிப்பீங்க. வராத கடன் நிலுவையில் நின்றுருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை தேடி பணம் வரும். ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கு 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை 12ஆம் இடத்தை துர்ஸ்தானம், மறைவுஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போது மே 1ஆம் தேதிக்கு பிறகு குரு எங்கே சஞ்சரிக்கிறாரோ அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையினாலையும் 7ஆவது பார்வையினாலையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால மேசராசி என்பவர்களுக்கு கெடுபல் அனைத்தும் குறைந்து வாழ்க்கையில் செல்வ செழிப்பான முறையில் நிம்மதி, திருப்தி, சந்தோஷம் கிடைச்சி அபரிமிதமான முறையில் நல்ல வாழ்க்கை தான் இந்த வருடம் முழுவதுமே அனுபவிக்க போகிறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் மேசராசி என்பவர்களுக்கு மிக மேன்மையான நல்ல பலன் மட்டுமே கிடைக்கும் நம்பி வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை வாழுங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதில சந்திக்கலாங்க. வணக்கங்க.